இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சேம் டிஆர்பி ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஒன் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, டிஸ்ட்ரிக் ஹால் டிக்கெட், அதுக்கு வீடியோ போட்டேன். இப்போ வந்து வென்யூ ஹால் டிக்கெட், அதாவது ரெண்டு ஹால் டிக்கெட்டுமே நீங்கள் எடுத்துக்கணும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. ப்ளஸ் உங்களோட ஆதார் எடுத்துக்கோங்க, இல்லைனா எந்த ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ரெண்டு டோஸ் போட்டிருப்பீங்கள சர்டிஃபிகேட்ஸ், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம், ரெண்டு டோஸ் போட்ட சர்டிஃபிகேட்ஸ், ரெண்டு ஹால் டிக்கெட், வென்யூ ஹால் டிக்கெட் ஒன்று, டிஸ்ட்ரிக் ஹால் டிக்கெட் ஒன்று, அப்புறம் உங்கள் ஆதார் கார்டு, இது ரொம்ப முக்கியம். இதை தான் எடுத்துகிட்டு போகணும், வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போக வேணாம். அவங்களே பென்னு பேப்பர்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க, அவ்வளோதான். சரி வாங்க, இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த வென்யூ டிஸ்ட்ரிக் ஹால் டிக்கெட், சாரி டிஸ்ட்ரிக் ஹால் டிக்கெட் ஃபஸ்ட்டே டவுன்லோட் பண்ணுறது, வென்யூ ஹால் டிக்கெட் சேம் டிஆர்பின்னு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இது வரும் டிஎன், அப்படி வரலைன்னா டிஆர்பி டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் இன், அப்படி பண்ணிட்டீங்கன்னா இது வந்துடும். அப்படியே டெஸ்க்டாப் சைட்டுக்கு வந்து மாற்றிக்கோங்க. டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்லேயே கொடுத்துருங்க, ப்ரெஸ் நியூஸ் அண்ட் அட்மிட் கார்டு இருக்குல்ல அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பேஜ் வரும், பேஜ் ஓப்பன் ஆனோடனே கீழே போயிருங்க. கீழே போனோடனே கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அட்மிட் கார்டுன்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஐடி உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா அப்படி பேஜ் ஓப்பன் ஆகும். உங்கள் சப்போஸ் உங்கள் ஐடி பாஸ்வேர்டு தெரியலனா நீங்கள் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஃபர்கட் ஐடி கொடுங்க, உங்கள் மெயிலுக்கு வந்து வந்துடும், இல்லாட்டி உங்கள் நம்பருக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ திரும்ப இதில் வந்து டேஷ்போர்டுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல டேஷ்போர்ட் அப்படி இருக்கா, அந்த டேஷ்போர்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் அது எங்கன்னா அந்த கார்னர் ரைட் சைட் கார்னரில் மூணு கோட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணேன். ஸோ இப்போ வந்து கிளிக் ஹியர் டு டவுன்லோட் யூர் ஹால் டிக்கெட்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு நான் ஏற்கனவே கொடுத்தனால டவுன்லோட் அகைன் வந்துடும். திரும்ப அதை கொடுத்துட்டேன்னா வந்துடும், ஹால் டிக்கெட் வந்துடும். வெயிட் பண்ணுங்கள் டூ மினிட்ஸ், ஒரு 10 seconds வெயிட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவ்வளோதான், அப்படியே வந்தோடனே இந்த எனக்கு வந்துச்சு பாருங்கள், சேம் அதே தான். இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு, ரிப்போர்ட்டிங் டைமு, கேட் க்ளோசிங் டைம், எக்ஸாமினேஷன் டைமிங் எல்லாம் வந்துடும். அப்புறம் இந்த இடத்துல சென்டர் வந்துடும். சென்டர் வந்து எனக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கான், எங்கள் நாடார் சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தேனி பக்கத்தில் கொடுத்துருக்கான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வென்யூ ஹால் டிக்கெட் வரும். ஓகேங்களா? இப்படி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் டிஆர்பி எக்ஸாமினேஷன். தேங்க்யூ. ப்ளஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சேனலெலாம் செக் பண்ணுங்கள். எல்லா எம்சிக்யூஸ், இந்த போன வருஷம் நடந்த எல்லா எம்சிக்யூஸ் ப்ளஸ் வந்து சம்மரிலாம் போட்டிருக்கேன். தேங்க்யூ.